அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொங்குவரி செலுத்தாமல் தங்கம் கலந்த மண்ணை ஏற்றுமதி செய்யும் கடத்தல் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை. நாளையும் நாளை மறுதினமும் பல பகுதிகளில் கடும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை. நாளை மலரவிருக்கும் விகாரி வருடத்தை வரவேற்க மக்கள் தயார். சுமார் 3 தசாப்தங்களின் பின்னர் சொந்த மண்ணில் புத்தாண்டை கொண்டாட வலிகாமம் வடக்கு மக்கள் தயார். மோடியும் ராகுலும் தமிழகத்தில் தீவிர பிரச்சாரம், இலங்கை தொடர்பிலும் மோடி உரை. For the prosperity of our Sri Lankan Tamil brothers. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நீர்கொழும்பு தலுப்புத்தவில் உள்ள இளைஞர்களான கைதிகளின் புனர்வாழ்வு மத்திய நிலையத்துக்கு சென்றிருந்தார். கைதிகள் புனர்வாழ்வு பிரிவிற்கு சென்று அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவிக்கின்றது. தமது கரங்களால் இடம்பெற்ற தவறுகள் மற்றும் தமது வாழ்க்கை வரலாறுகளை இளைஞர்கள் இதன்போது ஜனாதிபதியுடன் பகிர்ந்து கொண்டதுடன் ஜனாதிபதி அதனை செவிமடுத்தார். மத்திய நிலையத்தின் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி, இளைஞர்கள் மீண்டும் தவறான வழிகளில் ஈடுபடாமல் இருக்க வழிகாட்டல்களை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். நிலையத்தின் குறைநிறைகளை கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதி பிறக்கவுள்ள புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்தமை விசேட அம்சமாகும். இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றத்தினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பணிப்பெண் சேவையாற்றிய வீட்டு உரிமையாளரின் மனைவிக்கு சொந்தமான கார் ஒன்றை தீ வைத்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டமையினால் இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது தமக்கு எதிரான குற்றச்சாட்டை குறித்த இலங்கை பணிப்பெண் நிராகரித்துள்ளார். காரில் இருந்து புகை வெளியேறுவதை கண்டதாகவும் அதனை அணைப்பதற்கு முயற்சித்ததாகவும் குறித்த பெண் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். எனினும் அருகில் நீர் இருக்காத காரணத்தினால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக கூறியுள்ள இலங்கை பணிப்பெண் காரில் இருந்த வாசனை திரவிய போத்தலில் இருந்து தீப்பற்றியிருக்கலாம் எனவும் மன்றில் குறைப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டமையினால் 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரின் தண்டனை காலம் நிறைவு பெற்ற பின்னர் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படவுள்ளதாகவும் துபாய் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நாம் வினவிய போது, இன்றைய தினம் கடமை நாள் இல்லாத காரணத்தினால் தம்மிடம் தகவல்கள் இல்லை என பணியகத்தின் உயர் அதிகாரியொருவர் கூறினார். ஏனைய வருடங்களில் சித்திரை புத்தாண்டை விட இவ்வருட புத்தாண்டில் அதிக வெப்பத்துடன் கூடிய காலநிலையால் இயற்கை எமக்கு வழங்குவது சிவப்பு எச்சரிக்கையா? அது குறித்து எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன் வழங்கும் தொகுப்பு அடுத்து. பண்டிகை என்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஒருமித்து தரக்கூடியது. ஆரம்ப காலகட்ட மனிதன் பண்டிகையை இயற்கையோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தான். பண்டிகை என்றாலே அழகாய் மலர்கள் பூக்கும், சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஏற்படும். ஆனால் தற்காலத்திலே ஏற்பட்டிருப்பது என்ன? இந்த கேள்விக்கு சரியான விடை அதிக வெப்பம் என்பதேயாகும். இலங்கையிலே சுமார் 140 வருடங்களின் பின்னர் இவ்வாறானதொரு வெப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெப்பத்துடன் நாளை உதயமாக இருக்கின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டை இலங்கை வாழ் மக்கள் கொண்டாட தயாராகின்றனர். நிலவும் வறட்சியுடனான காலநிலை தொடர்ச்சியாக எதிர்கால சந்ததியினரையும் இவ்வாறே பாதிக்கும் என எண்ணுவதில் தவறில்லை. சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதில் நாம் தவறிழைத்துள்ளமை அதற்கான காரணம். எனினும் நாளுக்கு நாள் அபிவிருத்தியை காரணம் காட்டி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சூழலையும் காடுகளையும் அழித்து வருகின்றனர்.
செயற்கைக்கோளை அடிப்படையாக கொண்டு நோக்கினால் இன்றளவில் எவ்வளவு காடுகளை நாம் அழித்துள்ளோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 1882 82% காடுகள் இலங்கையில் இருந்தன. எனினும் 2018 அந்த எண்ணிக்கை 16.5 விதத்தில் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. மணல் அகழ்வு, அபிவிருத்தி, கட்டிட நிர்மாணம் உள்ளிட்ட காரணிகளால் இவை அழிவடைந்துள்ளன. 2010 காடுகள் அதிகம் அழிக்கப்படும் 4 நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது. நிலையான வளர்ச்சி எனும் பெயரிலான பச்சை பொருளாதாரம் இலங்கை நிறத்தில் மாற்றத்தை உட்புகுத்தியுள்ளது என்பதை ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. விவசாய அபிவிருத்தி திட்டங்கள், கட்டட நிர்மாணங்கள் மற்றும் நீர்ப்பாசனம், சுற்றுலா உள்ளிட்ட திட்டங்களால் நாட்டில் அதிக அளவிலான அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. வானிலை மாற்றங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு நாடு என்ற ரீதியில் இலங்கை கையொப்பமிட்டுள்ளது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளுக்கு நாடு என்ற ரீதியில் நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம். காடுகளை அழிக்கும் செயற்பாடுகள் துரிதமாக தற்போது இடம்பெறுகின்றது. பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் குடியிருப்புகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளினால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. சதுப்பு நில சூழல் கட்டமைப்பும் தற்போதைய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. இயற்கை காடுகளை பாதுகாக்கும் வகையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது அவசியமாகும். சம்பூர் அனல் மின் நிலையத்தின் கட்டுமானத்திற்காக 5000 ஹெக்டேயர் நிலம் அபகரிக்கப்பட்டது. இதில் பாரிய அளவிலான நிலங்கள் காடுகளாகவே காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அதற்கான மற்றொரு சான்றை இது. நகரங்களை உருவாக்கும் பொழுது மரங்கள் மற்றும் தாவரங்களுடன் உருவாக்கினால் வெப்பத்தை ஓரளவு குறைக்க முடியும். நீர் தட்டுப்பாடு, மின் நெருக்கடி ஆகிய பிரச்சனைகள் உள்ளன. அதிகளவு நீரேந்து பகுதிகள் காணப்பட வேண்டும், எனினும் குறைவாகவே உள்ளன. எமது நாட்டில் காணப்பட வேண்டிய நீர்மட்டத்தின் அளவு அபாய நிலையில் காணப்படுகின்றது. மண் பாதுகாப்பு தொடர்பில் குறைந்த கரிசனை செலுத்தப்படுவதனால் மலையகப் பகுதிகளில் நீரை தேக்கி வைக்கும் எளிமை குறைவடைகின்றது. டாக்டர் ரசல் காசல் கூறும் வகையில் வசந்த காலம் தற்போது மௌனித்துள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்னர் இலங்கையில் அதிக வெப்பமாக 42°C வெப்பநிலை அனுராதபுரத்தில் பதிவாகியது. மேலும் 8°C அதிகரித்தால் அடுத்த 10 மாம்பழம் ஒன்றையேனும் எம்மால் உற்பத்தி செய்ய முடியாமல் போகும். இந்தியாவின் தெலுங்கானாவை போன்று இலங்கையிலும் மக்கள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. அது தற்போது புலப்படுகின்றது. 1 20 நாம் சுவாசிக்கின்றோம். ஒட்சிசனை உருவாக்கும் மரத்தை நாம் வெட்டுகின்றோம். இந்த புது வருடத்தில் பிள்ளைகளுக்கு ஆடைகளை, பரிசுப் பொருட்களை வழங்குவதோடு மரமொன்றையும் வழங்குங்கள். அதனை நாட்டுமாறு கூறுங்கள். அப்போது நாம் இறந்த பின்னர் பிள்ளை வாழ்வதற்கான சுவாசத்தை வழங்குவதற்காக இந்த மரம் உதவும். தென்மாகாண சபை அவைத்தலைவர் சோமவங்ச கோதாகொட மற்றும் தென்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் தங்காலை கால்ட்ட நிலத்துக்கு இன்று சென்றிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். பரிசுப் பொருட்களுடன் தென்மாகாண சபை அவைத்தலைவர் உள்ளிட்ட தென்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் கால்ட்ட நிலத்திற்கு இன்று சென்றிருந்தனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் இவர்கள் ஈடுபட்டதுடன் காலை நேர விருந்து வசாரம் ஒன்றும் தங்காலை கால்ட்ட நிலத்தில் இவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டில் நிலவும் வறட்சியினால் 570,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வெப்பம் காரணமாக வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனிக்கர் புளியங்குளம் கிராமத்தில் 170 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுட்டரிக்கும் வெயில், வறட்சியின் கோர தாண்டவம், இவற்றுக்கு மத்தியில் தான் வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பனிக்கம் புளியங்குளம் காணப்படுகின்றது. நீரை கூட இந்த வறட்சியின் காரணமாக பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தாங்கள் எவ்வாறு இந்த புத்தாண்டை கொண்டாடுவது என்பதே இவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கடும் வறட்சியினால் கிராமத்தில் உள்ள கிணறுகளின் நீர் வற்றியுள்ளதுடன் பணம் கொடுத்தே நீரை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நீரின்மையினால் பயிர் செய்கையையும் இந்த கிராம மக்கள் கைவிட்டுள்ளனர். எங்களுக்கு புது வருடம் கூட கொண்டாட முடியாத நிலைமையில இருக்கும். தண்ணி பவுசர்ல அடிச்சு தான் குடிக்கிற தண்ணி, குளிக்கிறதுக்கு ஒண்ணுமே தண்ணி இல்ல. குழாய் பைப்புல கூட இப்ப தண்ணி இல்ல, அதுல கூட அடிக்கிற தண்ணி வருது இல்ல. இப்ப புத்தாண்டு பெரிய பெருநாள் வருது, என்னென்று கொண்டாடுவோம் நாங்கள். குளிக்க தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் இப்படி போயிட்டு காசுக்கு தண்ணி வாங்கி எத்தனை காலத்துக்கு நாங்கள் சமாளிக்கலாம். இந்த புத்தாண்டு எங்களுக்கு வறண்ட புத்தாண்டாக தான் இருக்குது. தோட்டம் செஞ்சு இடைவிடப்பட்டு இருக்குது. கிணத்துல கூட எல்லாம் வற்றி போய் காணப்படுது.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சியினால் 18 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் காரணமாக புதுக்குடியிருப்பு பிரதேசம் வறட்சியினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். இதனால் நாளாந்த நீர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த மக்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். இப்போ சின்ன குழந்தைகளெல்லாம் வெயில் வைக்காக்கி மயங்கி விழுறதும், காய்ச்சல் வருத்தங்கள், இப்படிய பல வயதானாக்கள் எல்லாரும் தண்ணி இல்லாதால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலப்படை சேனை, பாலர் சேனை, வேப்ப வெட்டுவான், கரடியனாறு, கிட்டுள் போன்ற பிரதேச மக்கள் நீரின்றி பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். காலப்போக்கில் நாங்கள் குடிநீர் இல்லாமல் செத்து போவோமா, கால்நடைகள் ரெண்டு ஒன்று செத்துட்டு தண்ணி இல்லை, சரியான கஷ்டப்படுறோம், தண்ணிக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். புத்தளம் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியினால் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மக்கள் பாரிய குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். ஆராய்ச்சி கட்டு, குசலை உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் குழாய் மூலம் வழங்கப்படும் நீர் தற்போது சீராக வழங்கப்படுவதில்லை எனவும், அதனை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சித்திரை புத்தாண்டுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலையை இந்த மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். போட்ட போட்டால் தண்ணி சந்தத்துக்கு எங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணி இல்லை, அது குளோரின் எல்லாம் போட்டு அவ்வளவான நல்ல தண்ணியாண்டு இல்லை சொல்ல இயலாது. நான் இவ்வளவு 77-78 வருஷமாகுது, எனக்கு எந்த வயதுக்கு நான் காணையில் இவ்வளோ ஒரு பெரிய வறட்சி. ஒரு லிட்டருக்கு 2 ரூபா வீதம் தான் கொடுத்து தண்ணி வேண்டுறோம், வேண்டினாலும் வெந்தனாலும் இல்லை, ஆனால் இன்றைக்கு தண்ணியே வர இல்லை. இதேவேளை ஆணை விழுந்தான் பறவை சரணாலயத்தில் உள்ள குளத்தில் நீர் வற்றியுள்ளதால் பறவைகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். அத்துடன் நீர்நிலைகளில் நீர் வற்றியுள்ளமை மற்றும் மேய்ச்சல் தர இன்மையினால் கால்நடைகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆணை விழுந்தான் சரணாலயம் கூட தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில், அங்குள்ள பறவை இனங்கள் கஷ்டப்படுகின்றது தண்ணீர் இல்லாமல். புத்தளம் மாவட்டத்தில் இம்முறை சிறுபோக வேளாண்மையை மேற்கொள்ள விவசாயிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் நீரின்மையினால் அதனை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வறட்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வவுனியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பல மாவட்டங்களுக்கும் நிதி விடுவிக்கப்பட்டதாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அரசாங்கத்திற்கு வறட்சிக்காக கொடுக்கப்படுகிற நிதி போதுமானதாக இல்லை என்றால் அதை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம். எவ்வளவு பேருக்கு இன்னும் நிதியுதவி கிடைக்க வேண்டும், எவ்வளவு நிதி அதற்கு தேவையாக இருக்கின்றது என்று மதிப்பீடு செய்வீர்களானால் அதை நாங்கள் வழிகாட்டு குழுவில் அதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்போம். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இப்பொழுது திரு சிவமோகன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நாங்கள் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக நாங்கள் செயற்பட்ட பொழுது இங்கு வறட்சி இல்லை, ஆகவே இப்பொழுதுதான் வறட்சி வந்திருக்கின்றது, பட்ஜெட் பாஸ் பண்ணப்பட்ட பொழுது இங்கு வறட்சி இருக்கவில்லை என்று கூறுவதெல்லாம் நான் நம்புகின்ற இவர்களெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தானா என்ற கேள்வி கூட எழுகின்றது. இவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு மிக திறம்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு சுமந்திரன் போன்றோரும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பாக செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் இங்கு நடைபெறுகின்றதே தவிர, இங்கு வறட்சி வந்தாலும் சரி, நீர் மாசுபட்டாலும் சரி, இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு குறைந்தபட்சம் மக்களுக்கு கொடுத்த சில சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அது தொடர்பாக எந்த விதமான காத்திரமான அழுத்தத்தையும் கொடுக்க இவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கேப்பா பிளவு நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தற்போது நடந்த அந்த பட்ஜெட் அதுக்கு கூட அவர்கள் ஆதரவு தெரிவித்து எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தியவாறு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஓட்ஸ் போட்டு என்னத்துக்கு எடுத்து விட்டோமோ அவர்கள் அந்த இடத்துல கதிரைக்கு போய் தங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு மறுபடியும்
அதாவது இடம் தேடிக்கொண்டு எலெக்ஷனுக்காக இருக்கிறார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் கூடி ஜெனிவா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க அரசை காப்பாற்றுவதற்கு ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டு இந்த கேப்பாப்புலோ மக்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அடைந்தார்கள். மிக விரைவில் காணி விடப்பட போகுதுண்டு. இப்பொழுது ஜெனிவா பேச்சுவார்த்தை முடிந்த பின்பாடு கேட்டால் அது அதை பற்றி எந்த ஒரு கதையும் இல்லை. இன்று தமிழ் சிங்கள புத்தாண்டில் நாங்கள் மூன்றாவது வருஷத்தை கால் பதித்து நிற்கின்றோம். எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இதுக்கு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத பிரதிநிதிகளுக்கு கண்ணு கெட்டாத மன நீதி கெட்டாத நிலையாக இருக்கின்றது என்பதை நினைக்கும் போது உண்மையிலே மிக மிக வேதனைக்குரிய விடயமாகும். மங்களகரமான விகாரி வருடம் நாளை மலர உள்ளது. விகாரி வருடப்பிறப்பு குறித்து விவரிக்கின்றார் இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள். மங்களகரமான விகாரி வருஷம் நாளை பிறக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கங்களின்படி முதலே வாக்கியத்தின்படி பகல் 1:12 திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 2:09 இந்த புதிய மங்களகரமான விகாரி வருடம் பிறக்கின்றது. காலை 9:12 தொடக்கம் மாலை 5:12 வரை விஷு புண்ணியக காலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புண்ணிய காலத்திலே தலையிலே ஆளிலையும் காலிலே இலவங்கமிலையும் வைத்து மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும். அதனைத் தொடர்ந்து பூரண கும்ப தரிசனம், பெற்றோர் பெரியோரை வணங்கி இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். அணியக்கூடிய நிறங்களாக ஆடைகளின் நிறங்களாக வெண்பட்டாடையும் அதுபோலவே சிகப்பு நிற ஆடையும் இல்லையேல் சற்று சிகப்பு கலந்த ஆடையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைவிசேஷ நேரங்களாக நாளை இரவு 10:31 தொடக்கம் 11:15 வரையும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பிறக்கப் போகின்ற விகாரி வருஷம் அனைவருக்கும் மனதில் நினைத்த அனைத்தும் சுபீட்சகரமாக இன்பகரமாக நிறைவேற வேண்டும் என வாழ்த்தி எமது ஆசையையும் பகிர்ந்து கொள்கின்றோம். கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் கல்வியில் சிறப்பு சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிண்ணிய பகுதியில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறப்பு சித்தியடைந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். கிண்ணிய நூலக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தௌஃபிக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இரண்டு காலம் இல்லை, இரண்டு கையும் இல்லை என்றால் எமது பிரதேசத்தில் அந்த பிள்ளையை வைத்து ஏதாவது பிச்சை போடுங்கள் என்று நாங்கள் கையேந்து தெரியும். அந்த பிள்ளையை மதையை பாணியில் நாங்கள் வளர்த்தெடுப்போம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் பிறந்த நீ புஞ்சிசி சகல துறைகளிலும் திறமையானவராக காட்சி அளிக்கப்படுகின்றார். சகல துறைகளிலும் அவருக்கு நீ எதையும் அவரால் சாதிக்க முடியுமாக இருந்தால் இரண்டு கால்களும் இல்லை, இரண்டு கைகளும் இல்லை, அப்படி இருக்கின்ற ஒருவரால் சாதிக்க இயலுமாக இருந்தால் ஏன் உங்களால் சாதிக்க முடியாது? அனைவருக்கும் நிழல் திட்டத்தின் ஊடாக ஹம்மாத்தோட்டை மாவட்டத்தின் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கான திட்டம் ஒன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. வளஸ்முல்லா, அங்குலவட மற்றும் கிரமா பகுதிகளை இணைக்கும் பாலத்திற்கான அடிக்கல் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாசவினால் நாட்டப்பட்டது. இதற்காக 342 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கடனுதவியும் வழங்கப்பட்டது. புது வருடத்திற்கு முன்னர் கடன் வழங்குவதில் எனக்கு விருப்பம் இல்லை. எனினும் இந்த தருணத்தில் இதனை முன்னெடுக்க வேண்டும் என நான் எண்ணினேன். புது வருடத்தில் வீட்டை அமைக்கும் செயற்பாட்டையே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக இந்த நிதியை பயன்படுத்துங்கள். தவணை அடிப்படையில் குடும்பம் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் நாம் வழங்குகின்றோம். கடந்த ஆண்டு இதே போன்றதொரு நாளில் யாழ் வலிகாமம் வடக்கு மக்கள் 3 தசாப்தங்களின் பின்னர் சொந்த நிலத்தில் கால் தடம் பதித்தனர். இதுவரை காலம் சொந்த நிலத்தில் தவறவிட்ட புதுவருட கொண்டாட்டத்தை இம்முறை மகிழ்வோடு எதிர்கொள்ள அந்த மக்கள் தயாராகி வருகின்றனர். 1990 முதல் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட 683 ஏக்கர் காணி கடந்த வருடம் இன்று போன்றதொரு நாளில் விடுவிக்கப்பட்டது.
முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வாழ்நாளை கழித்த சுமார் 300 குடும்பங்களுக்கான காணியே கடந்த வருடம் விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட பகுதியில் வீட்டுத்திட்ட பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் காசி பூதவராயர் ஆலயத்தின் புனருத்தாவன பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. பூர்வீக காணிகளில் மேல்குடியேறிய பூரிப்புடன் சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்கு இங்குள்ள குடும்பங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. சிறிய குடிசைகளானாலும் மாவிலை தூரணம் கட்டி கதவு நிலைகளுக்கு மஞ்சள் சந்தனம் பூசி புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு அணிவித்து பார்த்து புத்தாண்டை எதிர்கொள்ள இவர்கள் காத்திருக்கின்றனர். எங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு பிரஞ்சால வந்திருக்கிறவங்க எங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். எங்களை கோயில்கள் எங்களை காணிகள் இதெல்லாம் பார்க்கல நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த முறை சந்தோஷமாக வருஷம் கொண்டாட வேணும், கொண்டாட போகிறோம். 90 கிட்ட போன நாங்கள் 18 வந்து நாங்கள் வாயாலே சொல்லிடாத கஷ்டங்களே அனுபவிச்சிட்டோம். நிரந்தர வீடுகள் இதுவரை கிடைக்காதவர்கள், புதிய வீடுகளில் குடியேறியவர்கள் என்ற வேறுபாடின்றி சொந்த நிலத்தில் புத்தாண்டை கொண்டாடுவது இங்குள்ள அனைவருக்கும் மன மகிழ்வை கொடுத்துள்ளது. போன சித்திரவசம் இந்த இடம் விட்டவ இந்த வருஷம் நல்ல கொண்டாட்டமா செய்கிற சிறப்பா இருக்குது. இடம் விட்டது நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. இனி வீடு திட்டங்களும் வந்திருக்கு, வீடு வளவலும் கட்டுறோம் நாங்கள். இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவதியால் இந்த காணியும் விடப்பட்டிருக்குது. அவருக்கு இதால் நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசு காலத்திலே, அதாவது தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், படுகொலைகள் நடைபெற்றிருந்தது, ஆட்கடத்தல்கள் நடைபெற்றிருந்தது, பல்வேறு இழப்புகளை எங்கள் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்க காலத்திலே, உங்களுக்கு தெரியும், 83 ஜூலை கிழவரின் தொடக்கம், 94 வரை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நாட்டில் நிலவிய காலத்திலே நடந்ததான இனப்படுகொலை ஆட்கடத்தல்கள், சொல்ல போனால் வெள்ளவன் கடத்தல், டயர்ல போடுறது, கொதிக்கிற தார்பி பாப்புல பிள்ளையில போடுறதுல முதல் முதல் காட்டி ஆரம்பிச்சு கொடுத்ததே இந்த அகில தேசிய கட்சி அரசாங்கம். கிழக்கு மாநிலத்திலே மட்டக்களப்பு அம்பார திருகோணமலையிலே கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட இடங்களில் இனப்படுகொலைகளும் ஆட்கடத்தல்களும் காணாமலாக்களும் அகில தேசிய கட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இவ்வளவு இனப்படுகொலைகளும் இவ்வளவு ஆட்கடத்தல்களும் இவ்வளவு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களும் அகில தேசிய கட்சி காலத்தில் நடக்கவில்லை என்று தைரியமாக சொல்ல முடியுமா? இவர்கள் சிலர் என்ன செய்யறார் என்றால் அவர்கள் மோசம், இவர்கள் என்னவென்று கூறுவது. அது பாராளுமன்றத்தில் இருக்கட்டும், மாடு சுவைத்து அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ தேர்தல் வரும்பொழுது நீங்கள் ஏதாவது கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் இது இருக்கின்றதா, இல்லது தனித்து போட்டியிடையே இருக்கின்றதா? எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், இந்த தேர்தல்களிலே நாங்கள் போட்டியிடும் பொழுது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம். அதாவது கிழக்கு மாகாணத்தில் மாகாண சபையை பொறுத்தளவிற்கு தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும். கிழக்கு தமிழர் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, என்றால் அந்த மக்கள் இருந்தால் அரசியல் நடத்த முடியும், இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதை சரியான முறையில் கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடிய தமிழ் கட்சிகள் பேசி நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒன்று சேரலாம் விரும்பினோம். அப்படி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பிரிந்திருக்கின்ற தமிழ் கட்சிகள் அதே நேரம் ஒவ்வொரு இந்த வட்டாரத்திலே ஒவ்வொரு தேசிய கட்சிகளை கேட்ட எத்தனையோ கிழக்கினை செய்யக்கூடிய தமிழ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு நாங்கள் ஒரு குடைக்கு ஒரு பலமான அமைப்பாக நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே போட்டியிடுவோம். மாகாணத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க என்ற விஷயம் மத்திய அரசில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தெரியாது. தங்கம் கலந்த மண் ஏற்றுமதி குறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல விடயங்களை வெளிக்கொணர்ந்தது. அன்று நாம் சுட்டிக்காட்டிய விடயங்கள் தற்போது விசேட கணக்காய்வு அறிக்கையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
தங்காமரின உற்பத்தி நிறுவனங்களால் அகற்றப்பட்ட தங்கம் கலந்த மண் என தெரிவித்து அந்த மண்ணுடன் கலந்துள்ள தங்கத்தை வேறாக்குவதற்காக 3 தனியார் நிறுவனங்கள் தங்கம் கலந்த மண் ஏற்றுமதிக்கு திட்டமிட்டுள்ளதாகவும் சுங்க பரிசோதனைகளின் பின்னர் தங்கம் கலந்த மண்ணூடாக கனரக வாகனங்கள் சுங்கத்தினால் கைப்பற்றப்படுகின்றமை தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4 நாம் வெளிக்கொணர்ந்தோம். இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கணக்காய்வு அறிக்கை தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பொருட்கள் ஏற்றப்பட்ட 51 கொள்கலன்கள் இலங்கை சுங்க பிரிவினரால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்க துகள்கள் கலந்த மண் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்றுமதி செய்யப்படவிருந்த 23 கொள்கலன்களை 2017 அக்டோபர் மாதம் சுங்க பிரிவினர் கைப்பற்றினர். அவற்றில் 19 கொள்கலன்கள் தொடர்ந்தும் சுங்க பிரிவின் பொறுப்பில் உள்ளது. தங்க தொழில்துறையிலிருந்து நீக்கப்பட்ட பதார்த்தங்களில் அடங்கியுள்ள தங்கத்தின் தொகையை விட ஏற்றுமதி செய்யப்படவிருந்ததில் அதிக தங்கம் உள்ளடங்கி இருந்ததாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்றுமதியாளர்கள் மண்ணில் தங்கத்தை கலந்துள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுங்கத்திற்கு கட்டணம் செலுத்தாது அவற்றை ஏற்றுமதி செய்யும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்காபரண உற்பத்தி ஏற்றுமதியில் நீக்கப்பட்ட தங்கம் கலந்த மண்ணை இந்தியாவிற்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்வதற்கு தனியார் நிறுவனம் பெற்றுக்கொண்ட அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த தங்கம் கலந்த 51 கொள்கலனை இந்தியா, சீனா, கொரியா, தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இவ்வாறானவற்றை ஏற்றுமதி செய்யும் போது விசேட அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு சுங்க பிரிவினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினால் நாட்டிற்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது? சரியான பதிலை வழங்குவது சிரமமானது. ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக இவ்வாறு மண் அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மண் கொள்கலன்களை நாம் இங்கு பரிசோதனைக்குட்படுத்தினோம். 150 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான தங்கம் அதில் அடங்கியுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சுங்கத்தினால் அறவிடப்பட வேண்டிய வரி எவ்வளவு என்பதை மதிப்பிட வேண்டியுள்ளது. அத்துடன் இலங்கையிலிருந்து மண் ஏற்றுமதி செய்வதாயின் அதற்கான கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அந்த பணம் செலுத்தப்படவில்லை. ஆகவே உரிய மதிப்பீட்டை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளோம். நான் அறிந்த வகையில் அது இன்னும் உரிய முறையில் இடம்பெறவில்லை. இதற்கமைய இந்த விடயம் தொடர்பில் சில தீர்மானங்களையும் கணக்காய்வாளர் நாயகம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் தெளிவான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். சிலவேளை இந்த தங்க மண் என்பது இலங்கைக்கு புதிய விடயமாக இருக்கலாம். உண்மையில் அவ்வாறான ஒரு விடயம் உள்ளதா? இலங்கையில் உள்ள மண்ணில் தங்கம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் உற்பத்தியிலிருந்து நீக்கப்பட்டவையா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியிருக்கிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் வெளிநாடுகளுக்கு தங்கம் ஏற்றுமதி செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட பிரிவுகளின் கடமையாகும். அத்துடன் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பிற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதான். இதில் 2 முக்கிய தரப்புகள் தொடர்பு பட்டுள்ளன. 1 இலங்கை சுங்கம், மற்றது அகழ்வு பிரிவு. சுங்க விடயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள HS குறியீடு தொடர்பில் பிரச்சனை உள்ளது. சிரச வசந்த உதானய இங்குராங்குட டட்லி சேனாநாயக்க மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. இதேவேளை இன்னிச இரவு தற்போது வரை மக்களின் பாரிய வரவேற்போடு இடம்பெற்று வருகின்றது. வசந்த உதானிய இன்று காலை ஆரம்பமானது. இம்முறை வசந்த உதானிய சிரச டிவி மற்றும் இலங்கை விமானப்படையின் கூட்டிணைப்பில் இங்குராங்குட பிரதேச செயலகம் மற்றும் போலீசாரின் பங்களிப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விமானப்படை தளபதி, வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் ஆரம்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். சைக்கிளோட்டம், மரதன், சிறந்த விவசாயி தேர்வு, தடை தாண்டலோட்டம், கிரீஸ் மரம், யானைக்கு கண்வைதல் ஆகிய பல விளையாட்டுகள் இம்முறையும் இடம் எடுத்திருந்த மெனுஷி பண்டார ஒபாய் சிரசலியா டைமண்ட் வசந்த குமரியலி சபிசஸ் கண்ணோன்னே ஒன்னு ஒபட சுவேதும் ஹிமி ஆட் ஹிமி யத்ரு ஃபதி ஃப்ளாஷ்பேக் இசை குழுவின் இசையில் என்னிசை இரவு இடம்பெற்று வருகின்றது. சங்கீத பிரசங்கியாய் ஆரம்ப வண்ணி We'll be right back.
அட்டாரை சேனை பிரதேச செயலக கழகங்களுக்கிடையிலான விளையாட்டு நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. அட்டாளிச்சேனை பிரதேச செயலக கழகங்களுக்கிடையிலான விளையாட்டு நிகழ்ச்சிகள் இன்று அட்டாளிச்சேனை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ.எல்.எம். நசீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அட்டாளிச்சேனை பாலமுனை ஒழுவில் தீகவாபி கழகங்கள் உள்ளிட்ட 15 பிரதேச கழகங்கள் பங்குபற்றியிருந்தன. நிகழ்வுகளின் இறுதியில் வருடத்தின் சாம்பியனாக திறமைகளை வெளிக்காட்டிய அட்டாளிச்சேனை சூப்பர்சோனிக் விளையாட்டுக் கழகம் தெரிவானது. நாளை மலரவிருக்கும் விகாரி வருட சித்திரை புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவேறுகின்றன. வணக்கம்.